எங்கே போகிறாய்? என் மகன் வீரமணியை விட்டு விடுங்கள். போகிறாயா இல்லையா? முடியாது, என் மகனை தொடர்ந்தேதான் நானும் போகணும். பாவிகளே, என் மகனுக்கு பதிலாக என்னை கொன்று விடுங்களே. அப்பா, அப்பா, இது என்பா கொடுமை, இது என்ன கொடுமை? மகளே, இதை விட பெரிய கொடுமை நடக்க போகிறது. அம்மா, ஐந்து பேரை சுட்டு கொல்ல போகிறார்களாம் அக்கிரமக்காரர்கள். அவர்கள் உன் அண்ணன் வீரமணியும் ஒருவனம்மா, வீரமணியும் ஒருவன். தீமான் சபை நிறைவேற்றிய தீர்மானம் மன்னர் மணிமாறபூபதியின் கையொப்பத்துடன் அரசாங்க உத்தரவாக இங்கு வெளியிடப்படுகிறது. அதன்படி அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கத்துடன் அரசரையும் தீமான் சபை உறுப்பினர்களையும் திவான் குடசீலரையும் கொலை செய்ய முயன்ற பழவன், வெற்றிவேலன், கதிரவன், வீரமணி ஆகிய ஐவரையும் பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொள்ள வேண்டியது. தீர்மானம் சீமான்கள் சபை உத்தரவு மணிமாறபூபதி மணிமகுடபுரியின் மன்னர். கடைசியாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? இல்லை. நீ இல்லை. நீ இல்லை. வீரமணி, நீ ஐவர் இதோ சாகின்றோம். ஐந்தது எம்மோடு புரட்சி என்று ஆணவத்தால் ஆடாது. இன்று நாங்கள் சிந்தப்போகும் ரத்தத்திற்கு நாளைய தினம் தவறினால் நாளைய மறுநாள் நிச்சயம் இன்றோ ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். இதை அந்த வெறிகுண்ட வேந்தனிடமும் திருகுண்ட திவாலிடமும் தெரிவித்துவிடு. போ முட்டாள். போது அங்குதானே போகிறோம். அவரை நேரையே சந்தித்துக் கொள்கிறோம். நீ உன் காரியை குடித்து விட்டு சீக்கிரம் போ. நடக்கட்டும். நேர்மையும் நீதியும் நிலைக்க பாடுபடுவேன். ஏழைகள் பழி வாங்கப்படுவதை எதிர்த்தே தீர்வேன் என்று கொஞ்சமும் அஞ்சாத கொள்கை படைத்த உன் நெஞ்சத்தை குண்டுகள் பாய்ந்து துளைத்து விட்டது. அண்ணா, 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 இதை பாருண்ணா. முற்றிலும் உன் உயிர் துடிப்பு அடங்குவதற்குள் உன் தங்கையின் முகத்தை ஒரே ஒரு முறை பாருண்ணா. அண்ணா, கொடுமைகளின் கூடாரமாம் மணிமகுடபுரியின் வேந்தன், கொள்ளிக்கட்டை உள்ளம் படைத்த மாபாவி மணிமாற மகாராஜ். அவனுக்கு வேண்டியிருக்கிறது என் அண்ணனின் உயிர், என் அண்ணனின் மூச்சு, என் அண்ணனின் ரத்தம். எடுத்துக்கொண்டான் சண்டாளன். அண்ணா, கவலைப்படாதே. கடைசியாக துடிக்கும் உன் இருதய துடிப்புக்களே நிம்மதியாக துடிக்கவிடு. உன் ரத்தம் வீண் போகாதே. உன்னை பழி கொண்ட பாவைகளே பழிக்கு பழி வாங்கியே தீரும். இதோ உன் ரத்தத்தின் சாட்சியாக சத்தியம் செய்கிறேன். உன்னை கொன்று குவித்த கொற்றவனை, மணிமாற பூபதியை பழிக்கு பழி வாங்குகிறேன், பழிக்கு பழி வாங்குகிறேன்.